அஸ்லாம் வலைக்கும் ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு இட்டாலியன் டிஷ், அல்ஃப்ரேடோ ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஓகே, இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நான் சிக்கனை பாயில் பண்ணி ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 2 டீஸ்பூன் ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரிகானோ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வேறு எந்த ஹெர்ப்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். போதுமான அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைடில் வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துட்டு பாஸ்தாவை பாயில் பண்ணுறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம எந்த ஷேப்பில் உள்ள பாஸ்தா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம் தான். பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். அப்போ தான் அதில் கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கும். அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு பாஸ்தாவை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். மீன்வைல் இன்னொரு பேனில் நம்ம ஒயிட் சாஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. நான் இப்போது வந்து 2 டீஸ்பூன் கார்லிக் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கார்லிக்கை கொஞ்சம் சாட்டே பண்ண பிறகு நான் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் சாஸ்லேயும் நான் இப்போது 1 டீஸ்பூன் ஒரேகேனோ ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நான் 1 கப் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் 1 கியூப் சிக்கன் ஸ்டாக் போட போகிறேன். இது மெல்ட் ஆனதும் நம்ம சாஸில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலி சீஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ ஃபைனலி நம்ம ஒயிட் சாஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு பாஸ்தாவை ஃபஸ்ட் லேயராக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஒயிட் சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்னு பாஸ்தா ஒயிட் சாஸ் அண்ட் சிக்கனை நம்ம ஆர்டர் பண்ணி செட் பண்ணி வச்சிடலாம். Thank you.
ஸோ ஃபைனலாக நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த டைப் சீஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் டாப்பில் உங்ககிட்ட இருக்கிற க்ரீன் ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்தாவை உள்ளே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம இதை ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.